இனிய மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் சூரிய கிரகணம் வரக்கூடிய எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ இருக்க வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் வலைதளங்கள்லாம் போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து சூரிய கிரகணம் உண்டாக வருது இப்போது இந்த சூரிய கிரகணமாகப்பட்டது அமெரிக்கா மெக்சிகோ கன்னடா இது போன்ற இடங்களில் தான் வந்து தெரிய வரும் நம்ம இந்தியாவோட சூரிய கிரகணம் கிடையாது அப்படிங்கிறது விஞ்ஞானம் தெரிவித்தாச்சு இப்போது நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா இப்போ நாங்கள் இந்த சூரிய கிரகணத்தை அனுசரிக்கிறதா வேண்டாவா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி அதுதான் ஏன்னா நம்முடைய சடங்கு சம்பிரதாயத்துலருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சூரிய கிரகணம் கிரகணம் எவை ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாரர் அது தெய்வீகமான நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு இதே ஆன்மீகத்திலேயே இதே ஆன்மீகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தீட்டு சம்பவம் எதையும் செய்யக்கூடாது கோயில்லாம் மூடிடணும் கிரகணம் முடிஞ்ச உடனே கோயில் அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி எடுத்துடணும் தீய கதிர்வீச்சுகள் எல்லாம் பூமியில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு வீடுகள்லேயும் எடுத்துட்டாக்கா இந்த தீய கதிர்வீச்சுகள் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா தர்ப்புல் எல்லா இடத்துலையும் தானியங்கள்லேருந்து தண்ணீர்லேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உடைமைகள் எல்லா வட்டிலையும் அந்த தர்பப்புல் கொஞ்சம் போட்டு வச்சுடணும் அப்போ தான் தர்தரம் பிடிக்காது அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக கழுவி முடிச்சுடணும் அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போயிட்டு சாமி வேண்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் நமக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இது ஆதி காலத்துலேருந்தே வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இதையும் கடந்து இப்போது இதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து புகுத்தப்பட்டாச்சு இதே சூரிய கிரகணம் எடுத்துகிட்டோம்னாக்கா குறிப்பிட்ட ராசிகளுக்கு வந்து பணமழை கொட்டும் அப்படின்னு வானத்துலேருந்து அது கொட்டுமான்னு தெரிய வராது ஆனால் பொதுவாக வந்து அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நிறைய மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் வானத்துலேருந்து பணம் கட்டாதா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்குலாம் அது இருக்குமானு தெரிய வராது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அதை பயன்படுத்துகிறாங்கன்றது தெரில இந்த ஆன்மீகத்தில் பணத்துக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் தெரிய வராது பொதுவாக ஒரு நேரத்தில் ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறபோது எடுத்துகிட்டோம்னாக்கா இவங்களுக்கு நல்ல பண வசதி இருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் வேறு பணமழையே பெய்யும் அப்படின்றது வந்து சொல்கிற அளவுக்குலாம் வந்தாச்சு கிரகணத்துலேயும் இப்போ உள்ள நுழைஞ்சிட்டாங்க அதே வாரசகத்தை பயன்படுத்த நுழைஞ்சிட்டாங்க அதையும் பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களும் இருக்கத்தான் செய்ய வராங்க சரி இருக்க வரட்டும் அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கும் ஆனால் பொதுவாக இங்கே நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கிரகணங்கள்லாம் என்ன நமக்கு அதுக்கு எது போன்ற சம்மந்தங்கள் பெரியவங்க எதுக்காக சொல்லி வைச்சாங்க எக்ஸ்ட்ரா பில்டப்பு இந்த ஃபிட்டிங் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்தாச்சு நிறைய ஆளாளுக்கு அவங்கவுங்களுடைய கருத்துக்களை போட்டு திணிக்கிறாங்க மக்களுக்கு எது சரி ஏன்னா ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னா இது போன்ற படையல்களை எல்லாம் போட்டு படைக்கிறதுன்றது ஒரு சாரர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சாரலாம் இது போன்ற பூஜைகளை பண்ணுங்க இது போல அபிஷேகம் பண்ணுங்க இன்னை தினத்தில் இது போன்ற ஒரு பொருளை வாங்கி வைங்க இன்னைய தினத்தில் இந்த காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் கிரகண நேரத்துல அப்படின்னு ஒரு சாரர் சொல்லிட்டு இருக்க வராங்க இப்படி நிறைய விஷயம் இருந்தாலும் பார்க்குற மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம்தான் இது எதங்க நாங்கள் கடைபிடிக்கிறது யாரைத்தான் நம்புவது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி காரணம் அடிப்படையான முன்னோர்கள் தெரிவிச்ச ஒரு விஷயம் என்னன்றது தெரியாதுதான் மிக முக்கியமான காரணம் அந்த வகையில் இதை பற்றி ஒரு சின்ன சுருக்கம் தான் நான் சொல்ல போகிறேன் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க வரலாம் ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சுக்க வருவாங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி இருக்கிற பொழுது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து சந்திர கிரகணம் உண்டாக வரும் இந்த இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒலியாகப்பட்டது சந்திரனுக்கு கிடைக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்ல வருவாங்க அதே போல் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் உள்ள நுழையிற பொழுது நம்மளுடைய சூரிய சக்தி ஆகப்பட்டு இந்த பூமிக்கு கிடைக்காம தடுக்கப்பட வரும் சந்திர கிரகணத்துக்கு சூரியன்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சக்தி சந்திரனுக்கு கிடைக்காம இந்த பூமி தடுத்துரும் சூரிய கிரகணத்துல இந்த பூமிக்கு கிடைக்க வேண்டிய சூரிய சக்தியை சந்திரன் தடுத்துரும் ஆக இந்த நிகழ்வுகள் தான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இங்க நம்ம அனுசரிக்கிறத வேண்டாவா என்றதை முதல்ல பாத்திரம் அதுக்கப்புறம் மகத்துவத்தை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வரலாம் இந்தியாவில் தெரியாது சரி இதை அனுசரிக்கலாம வேண்டாவா அப்படின்னு பாக்குற போது இது அப்புறம் விருப்பப்படி அவங்க கடைபிடிக்கிறதா கடைபிடிச்சிக்கலாம் அதனால எந்த ஒரு நஷ்டமும் ஆயிட போறது கிடையாது என்ன சுத்தப்படுத்த போறோம் சும்மா இருக்க போறோம் அவ்வளவு தானே செய்ய போறோம் இல்லையா ஒரு சிலரில் வந்து ஜபம் செய்ய வருவாங்க மந்திரங்கள் உச்சாடனம் செய்ய வருவாங்க இப்படி தான் அதனால் இது கடைபிடிக்கிறதுனால ஒன்றும் குற்றமெல்லாம் வந்துட போகிறது கிடையாது எந்த பாவமும் அதில் வந்துட போகிறது கிடையாது கடைபிடிக்கலை அப்படின்னாலும் சரி நமக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையவும் கிடையாது இந்தியாவில் தெரியல அப்போ நான் கடைபிடிக்கலைன்னா அதனால் தோஷம் கிடையாது ஏன் அப்படின்னு பார்க்கற போது இப்போது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை தினத்தில் தான் வந்து ஏற்படும் அது பகலில் ஏற்படும் சூரியன் நம்ம எப்போ பார்ப்போம் காலை சூரிய உதயத்திலேருந்து மாலை சூரிய அஸ்தமன வரையில் இருக்கக்கூடியது அப்போ தான் சூரிய பொழுதும் சொல்லுவோம் இந்த பொழுதுதான் நமக்கு சூரியனுடைய சக்தி ஆகப்பட நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய சக்தி கிடைக்காம ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா அது வந்து சூரிய கிரகணம் சொல்ல வருவாங்க ஆக சூரியனுடைய கிரகணத்துக்கு பகலில் தான் மகத்துவம் இரவுல சூரிய கிரகணம் ஏற்படாது ஆச்சுங்களா அது போல கிரகணம் சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மதுதினம் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் தான் வந்து சந்திர பொழுதுன்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய சக்தின்றது என்றது பார்த்தீங்கன்னா இரவு பொழுதும் சந்திரனுடைய சக்தி எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்க வரும் இது பௌர்ணமி தினத்துல தான் சந்திர ஏற்பட செய்ய வரும் பூமியில் சந்திரனுடைய பரிபூர்ணமான சக்தி முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி அன்றைய தினத்தில் சந்திரனிடந்து கிடைக்கக்கூடிய சக்தியே ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா அது வந்து கிரகணம்னு சொல்ல வருவோம் இந்த கிரகணம் இரவுல தான் ஏற்பட்டாதான் அதுக்கு பேர் சந்திர கிரகணம் பகலில் ஏற்பட்டால் அது சந்திரகிரகணம் கிடையாது என்ன பகல்ல சந்திரன் தெரியாது அகல் கிடையாது இப்போ வெளிநாடுகளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இரவுன்னா நமக்கு இங்க பகலாக இருக்க வரும் இங்க நமக்கு பகல்னா அவங்களுக்கு அங்கே இரவு இப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லைங்களா அப்போ இப்போ அமெரிக்காவுடைய சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு வந்து பகற்பொடுது நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இரவு போடுது இப்போ நமக்கு இரவு பொழுது கிரணம் ஏற்படுதுன்னா இங்க சூரியன் கிடையாது அப்போ இங்க சூரிய கிரகணம் கணக்கு எடுத்துக்கவே கூடவே கூடாது அது வேறொரு பகுதிக்கு வேறொரு துருவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கிரகணத்துடைய சக்தியாகப்பட்டது இந்த இடத்துல நமக்கு தெரிய வராது அதனுடைய சக்திகள் எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாது உணரவும் முடியாத ஒரு நிலை தான் இருக்க வரும் ஆகையால் இந்த பூமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எடுத்துட்டோம்னாக்கா அந்தந்த பகுதிக்கு எங்கே ஒரு பாதிப்பு உண்டாகுதோ அதுதான் கணக்கெடுத்துக்கு வரணும் நம்ம பகுதியில் புயல் வீசுது மழை பெய்யுதுன்னா அதை நாம் அனுபவிக்க வருவோம் வேறொரு நாட்டில் புயல் வீசுது மழை பெய்யுது பெரிய பேரழிவுலாம் உண்டாகுதுன்னா அதில் நம்ம ஒரு துளி பாதிப்புகளும் நமக்கு ஏற்படாது அப்போ பாதிப்பு ஏற்படாத ஒன்று நமக்கு எதை பத்தியும் கவலைகள் கிடையவே கிடையாது அதை அனுசரிக்கிறதுனாலையோ பயப்படுறதுனாலையோ எந்த ஒரு துன்பமும் நமக்கு ஏற்பட போறது கிடையாது எந்த ஒரு புரோசனமும் நமக்கு கிடையாது இல்லைங்களா அப்போ சூரிய கிரகணம் வேறொரு நாட்டுல பகல்ல பொழுது நமக்கு அது இரவாக இருக்க வரும் அப்புறம் சந்திர கிரகணம் வேற ஒரு இரவில் இரவுல ஏற்படும் போது அது நமக்கு பகலாக இருக்க வரும் ஆக சந்திர கிரகணம்ன்றது பகல் ஏற்படுவதால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சூரிய கிரகணம் இரவில் ஏற்படுறதுனாலையும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த வித்தியாசத்தை முதல்ல மக்கள் புரிஞ்சிக்க ஏன்னா இதெல்லாம் சரியாக தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இருக்கிறவங்க இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு மிரட்டுறதுனால மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சம் நம்மளை வெளியில் போகிறப்பலாம் கேட்குறாங்க என்னங்க சூரிய கிரகணத்தை கடைப்பிடிக்கிறதா வேணாவா நம்ம நாட்டில் தெரியாதாமே என்ன பண்ணலாம் தெரியல ஐயா அப்புறம் எங்க எங்களுக்கு எங்கே ஒம்பு கடைபிடிச்சிட்றங்க அப்படிலாம் கேட்க வராங்க இப்போது நம்முடைய அமைப்பில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் சூரியனுடைய அமைப்புன்றது பகலில் தானே அதுக்கு சக்தி சூரியனை நம்ம வந்து பார்க்கணும் சூரியனுடைய சக்தி நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து பகலில் தானே அப்போ அந்த சக்திகள் மறைக்கப்பட்டாதான் ஐயோ எனக்கு சூரிய சக்தி மறைக்கப்பட்டாச்சு எனக்கு சங்கடம் உண்டாகமே அந்த வெளிச்சம் கிடைக்கலையே எனக்கு இப்போது ஒரு கரிய ஒரு தீய சக்தியாக கூட என்னை வந்து தாக்க வருது இப்படிலாம் நம்ம வந்து பயப்பட வரலாம் அப்படி தான் எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சக்தியை நாம் உணரவும் முடியாது அந்த கிரகண நேரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம பயன்படுத்தவும் நமக்கு வந்து பலன் இல்லை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் பயன்படுத்தவும் முடியாதுன்றதை தெரிஞ்சுக்க வரணும் ஆக வெளிநாடுகள் ஏற்படக்கூடிய அல்லது நம்ம நாட்டில் நம்ம பகுதியில் தெரியாத ஒரு கிரகணத்துக்காக நாம் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வரணும் ஆக இந்த வித்தியாசம்ன்றது முதல்ல ஒரு குழப்பத்தை வந்து உங்களுக்குள்ளே வந்து தெளிவடைய வைக்க நான் நம்ப வரேன் அடுத்தபட்சமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் பொழுது நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது அப்ப இந்த சூரியனுக்கும் இந்த சந்திர கிரகணத்தை நமக்கு என்னதாங்க ஒரு பலன் இருக்கு எதுக்காக அங்கு கிரகணம் உண்டாகனா அது மறைவுகள் ஏற்பட்டா நமக்கு என்னங்க ஆயிடுது அப்படிங்கிற சில விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வரணும் அறிவியல் ரீதியான காரணங்கள்லாம் நிறைய இருக்க வருது நான் நம்முடைய எளிய தமிழ் எளிமையா புரிஞ்சிக்க முடியாத நான் இதுல வந்து சொல்லிட்டு இருக்க வரேன் இப்போ சூரியன்னா ஜோதிட சாஸ்திரத்துல ஆத்மான்னு சொல்லுவாங்க ஆத்மா எல்லா உயிர்களும் வளர்வதற்கும் பல பிறவைகள் எடுத்து வரக்கூடிய இந்த ஆத்மா இந்த உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் பல தலைமுறையாக வரக்கூடியது பாட்டனுக்கு பாட்டேன் முப்பாட்டேன் பாட்டேன் தகப்பேன் இப்போ நமக்கு அடுத்த நம்ம பிள்ளைக்கும் இப்படியே அணுக்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல தலைமுறைகளாக தாண்டி வரக்கூடிய இந்த அணுக்களுக்கெல்லாம் உரியவர் யாரு அப்படின்னாக்க அந்த சூரிய பகவானுடைய வெளிச்சம் தான் சூரியனுடைய ஒலிக்கெதிர்களால் தான் இவைகள்லாம் வந்து அழகான முறையில் மரபணுக்கள் தொடர்பு வந்துகிட்டே இருக்க வருது பிறப்புகள் நடந்துகிட்டே இருக்க வருது ஆக இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கிய முக்கியமானது அதனால தான் பகற்பொழுதில் அமாவாசை தினத்துல நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதிகள்லாம் கொடுக்க செய்ய வருவோம் என்ன சூரியன் தான் ஆத்ம கிரகம் அப்போது உடலை நீக்கிய நம்முடைய முன்னோர்கள் வந்து இறந்து போனவங்க வந்து ஆத்மாவா தான் இருப்பாங்க அந்த ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமைகளை செய்துவிடும் சொல்லி நம்ம வந்து பகற்பொழுதுல அதுவும் உச்சிகாலத்துல பகல் உச்சி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி தவசங்கள்லாம் வந்து கொடுக்கற வழக்கங்கள் உண்டு அமாவாசை தினங்கள்ல இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம்தான் இப்போ இந்த ஆத்மா தொடர்புன்னு சொல்லக்கூடியது சூரியன் இப்போ சூரியனுக்கு கிரகணங்கள் உண்டாகிற பொழுது என்ன ஆகும்னா இந்த ஆத்ம தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு விகாரங்கள் பாவங்கள் சாபங்கள் இவைகள்லாம் வந்து மறைக்கப்படும் இந்த நேரத்தை வந்து என்ன பண்ண வருவாங்கன்னா அழகான முறையில் பயன்படுத்திக்கு வருவாங்க சில சந்தர்ப்பவாதிகள் அதாவது மாந்திரிக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா உன்னுடைய ஆத்மா பல பிறவியாக எடுத்து வர்றது நீ பெரும் துன்பத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிற நீ ஒரு பெரும் பாவியாக இருக்க வர இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்து உன்னுடைய சக்தியை மேல்படுத்திக்கிட்டாக்கா சில யாகங்கள் நிகழ்த்தி உன் சக்தியை நீ மேன்மை உண்டாக்கிக்கிட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவதையை நீ வசியம் செய்ய முற்பட்டினாக்கா உன்னுடைய கர்ம உனுடைய பாவங்களை பரிபூரணமாக விலக்கிடலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அதரண வேதத்துல வந்து இந்த சூரிய கிரகணத்தை பயன்படுத்தி வருவாங்க ஆத்மா சம்பந்தமான வேதனை அதாவது என் மனசு நல்ல மனசு நான் ரொம்ப நல்லவன் எங்கள் அப்பா கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லவர் எந்த பாவத்தையும் செய்யாதவர் ஆனால் எங்கள் எங்கள் தாத்தாலாம் ரொம்ப பாவத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க எங்கள் முப்பாட்டெல்லாம் ரொம்ப பாவத்தை பண்ணவங்களாம் எங்கள் பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலேயே இன்னொரு தெரியல நாங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் எங்கள் அப்பா நல்லவராக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அவஸ்தப்படுறோம் நாங்கள் செய்யாத குற்றத்துக்கெல்லாம் தண்டனை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியங்களாம் ஆத்ம வேதனை ஆத்ம விகாரம் இருக்குது ஆத்ம சாபம் இருக்குதுன்னு அர்த்தம் கர்மவனை தீராத கர்மவினை பாவங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம் இந்த நாகதோஷங்கள்லாம் கூட அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கலசர தோஷம் வரக்கூடியது செவ்வா தோஷங்கள் வரக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ இந்த சூரிய கிரகண நேரத்த என்ன பண்ண வருவாங்கன்னாக்கா இந்த சூரியன் அந்த தோஷம் நம்ம கிட்ட இருக்குன்னா இந்த சூரியனுடைய அமைப்பு எப்படிதான் வெளிச்சம் வருதோ எப்பெல்லாம் பகற்பொழுதாக இருக்க வரதோ அப்பெல்லாம் இந்த தோஷம் உள்ளவங்க இந்த ஆத்ம சாபம் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வேதனையை தான் அணிவிப்பாங்க வருமானம் இருக்காது மனசில் பட்டது எதுவும் நடக்க வராது பல சங்கடம் இருக்கும் கடன் படுறது கடங்கார நம்ம கிட்ட வந்து ஒம்புக்கு வர்றது நினைச்சதெல்லாம் நடக்காமல் போகிறது எல்லாத்தையும் தடைகள் உண்டாக வர்றது நிம்மதி இல்லாமல் இருக்க வர்றது இப்படி எது வேணாலும் இருக்க வரும் இது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து சூரிய சம்மந்தமான விஷயம் இருக்குங்களான்னு நிறைய பேருக்கு தெரிய வராது நாகதோஷம் இருக்குது ஒரு கோயிலுக்கு போய் அங்க போய் தித்துப்படி பண்ணிட்டு வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்க வருவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சூட்சமங்கள் இருக்கு ஆனால் இந்த நாகதோஷங்கிறது எந்த ரூபத்தில் வந்ததுன்னு நம்முடைய பாட்டனை பார்க்கணும் முப்பாட்டனை பார்க்க வரணும் அங்கிருந்து வந்த ஒரு தொடர்பு தான் நிச்சயமாக இருக்கு ஒரு பாம்பை சாகடிக்கிறதுனால மட்டும் வர்றது கிடையாது முன்னாடி இருந்து வரக்கூடிய அவங்க செய்யக்கூடிய இந்த ஆத்ம ரீதியாக வரக்கூடிய தொடர்பாக தான் நாம இங்க மீண்டும் பிறந்து மீண்டும் அந்த சம்பவத்துக்காக முன்பிரிவு செய்த ஒரு பாவ சம்பவத்துக்காக தண்டனையை அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் இந்த பிறவி நம்ம நல்லவனாக இருந்தாலும் சரிங்க தண்டனை நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாது இந்த பிறவி அப்போ பகற்பொழுது என்றாலே பெரும் துன்பமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆத்மா சம்பந்தமான தோஷம் இருக்குன்னு எளிமையாக தெரிஞ்சுக்க வரலாம் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க அதரண வேதத்துல இந்த இறை சக்திக்கு மீறிய ஒரு விஷயங்கள்லாம் நிறைய அதரன் வேதத்துல இருக்க வரும் எம்பா தப்பிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சித்தர்கள் கொடுத்தது நீ பரம்பரை முறை பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்க பிறந்துட்டீங்க கஷ்டப்படுறீங்க பகர்ப்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சரி ரைட்டு எப்பொழுது சூரிய கிரகணம் வருதோ அந்த சூரிய கிரகண நேரத்தில் அழகான முறையில் உங்களுடைய பிணி போக்குவதற்காக ஏதாவது ஒரு தேவதையை பிடிச்சிக்கிறது ஒரு மந்திரத்தை எடுத்துக்க வர்றது அது தொடர்ச்சியாக உச்சாடனம் செய்ய வாங்க ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்துல இருந்து உச்சாடனம் பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக தர்பாயில் அமர்ந்து தர்ப்புள்ளையாவது போட்டுக்கணும் தர்ப பாயில்லைன்னா தர்ப்புள்ளையாவது கீழே போட்டு அது மேலே உட்கார்ந்து பூமியில் நேரடியாக நம்ம உடம்பு படாம ஒரு துணி விரிப்பாச்சும் ஒரு பலகையாச்சும் போட்டுக்கிட்டு அது மேலே உட்கார்ந்து நீங்கள் மந்திர ஜபம் செய்ய வாங்க எனக்கு இந்த அந்த பாப சாப்பெல்லாம் விளக்குணும் நான் மனசில் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம அதை உச்சாரம் செய்யணும் அந்த கிரகணு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரலும் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெரும் மாறுதல் உண்டாக வரும் இந்த கர்ம வினையுடைய பிடியிலேருந்து இந்த ஆத்ம பிடியிலருந்து நம்ம விளையிடலாம் இதுக்காக பயன்படுத்த சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் சூரிய கிரகணத்துடைய சக்தியை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற விஷயம் சொன்னாங்க இப்போ இது பாவிகளுக்கு எங்க எங்கள் முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க புண்ணியம் பண்ணவங்க அவங்கெல்லாம் பண்ணிட்டு போன புண்ணியத்தால் தான் நான் இன்னைக்கு படிக்காமல் உழைக்காம சொகுசாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆண்டவன் புண்ணியத்தில் மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்க வருவாங்க இல்லையா இவங்கள்லாம் ஆத்மா புண்ணியம் செய்தவர்கள் இவங்களுக்கு ஆகாது இவங்களுக்கு ஆகாது இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ பாவம் பண்ணவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ பாவமே பண்ணாத இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகும் இந்த நேரத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீய கர்மாக்கெல்லாம் உள்ளே வந்து நுழைய பார்க்க வரும் நீங்களா ரொம்ப புண்ணியமானவங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணுங்கள் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் நான் உங்களை வச்சு செய்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அழகான முறையில் உள்ள வந்து அதுதான் ராகுக்கேது கர்ம வினைகள் விட்டுக்கோ தொட்டுக்கோன்னு சொல்லக்கூடிய எங்கேயோ ஒரு இடத்துல விடுபட போன சில விஷயங்கள் எல்லாம் சிலருடைய கந்திருஷ்டி ஓமல் இதெல்லாம் கூட இருக்குன்னு வச்சிக்கலாம் ஒருத்தருடைய ஏதோ ஒன்று நம்ம சம்மந்தமே இல்லை ஒருத்தர் சாபம் கூட நம்மளை ஒரு நல்ல ஆராசக்தி நம்மளை ஆபந்து பண்ணிகிட்டு இருக்க வரும் இந்த கிரகண நேரத்தில் என்ன பண்ணோம் அதெல்லாம் கொண்டு வந்து நம்மளை தாக்குறதுக்கு முயற்சிகள் செய்ய வரும் இந்த தீய கிரகங்கள் தீய கர்மாக்கள் நம்ம கிட்ட வந்து இவ்வளோ காலம் வராதது இந்த பதினெட்டு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கிரகண பொழுதில் அழகான முறையில் நம்மக்கிட்ட வந்து அண்டை பார்க்க வரும் அப்போ இது போ நல்ல ஆத்மாக்கள் உள்ளவங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க எந்த குறையும் இல்லாத வாழக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது தோஷ நேரமாக அவங்கதான் பார்ப்பாங்க பாவம் உள்ளவங்க யோக நேரமாக பார்க்க வருவாங்க இந்த புண்ணியம் செய்தவங்க வந்து தோஷ நேரமாக பார்க்க வருவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களும் சரிங்க என்னெந்த தீய கர்மாக்கள்லாம் பாதிக்க என்ன பண்ணுவாங்க அழகா தர்ப்பாய போட்டு உட்கார்றது இல்ல சிகப்பு துணியை போட்டு உட்கார்ந்துக்க வர்றது பூஜரையில எதையும் செய்யாம அமைதியா இருக்க வர்றது எந்த செயலும் செய்யறதுல எதையும் சிந்திக்காம எந்த கர்மமும் செய்யாம இது நமக்கு பிடிச்ச சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறது குலதெய்வத்தை வேண்டி நிற்க வர்றது நல்லதை மட்டுமே நினைக்கிறது வேதனையை நினைக்காம ஒரு நேர்மறையான சக்தியான எண்ணங்களை வந்து யோசிக்க வர்றது இப்படி புதிய செயல்கள் எதுவும் முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்க வர்றது இப்படி செய்ய வருவாங்க அவங்க கிரகணத்தை எந்த ரூபத்திலையும் வந்து பார்க்கவே கூடாது இந்த புண்ணிய சக்தி உள்ளவங்க கிரகணத்தை எந்த ரூபத்திலையும் பார்க்க போதும் யாருமே பார்க்க வேணும்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு ரிப்பேர் ஆகிடும் கண்ணு கெட்டு வரும் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல வருவாங்க சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாரையும் சொல்ல வருவாங்க கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து டெலிஸ்கோப்பை வச்சு பார்க்க வைக்கிறாங்க இங்கே பாருங்க அது கிட்ட அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் சொல்லி பார்க்க வராங்க ஆனா நம்ம பெரியவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம்தான் அதை கண்ணை அப்படி பார்க்கறதுனால ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது ஆனா பார்க்க வேணாம்னு சொன்னாங்க ஏன் பார்க்கணும் கண்ணு போயின்னு கண்ணுலாம் போகவே போகாது கிரகணத்தை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கூடாங்க தீய கதிர்வீச்சுகள் எல்லா இடத்துலையுமே தான் பறவை இருக்க வருது அது நேரு நேராக பார்க்கறதுனால மட்டும்தான் கண்ணுக்கு போயிடுதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானம் கூட சொல்லிட்டு தான் இருக்க வராங்க தெரியாது ஆனால் பல அமைப்பில் நாங்களாம் தெரியாத போல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்க வராங்க யாரும் இந்த கண்ணாடிலாம் வச்சு பார்க்குறதா நாங்களாம் வந்து இந்த பழைய ஃபிலிம் வரும் பார்த்திங்களா சினிமா ஃபிலிம் அதெல்லாம் வச்சு பார்க்க வருவோம் அப்புறம் கூலிங் கிளாஸ்ல வச்சு பார்க்க வருவோம் ஒரு வெள்ளை கண்ணாடி ஓடல அப்போலாம் இந்த கிருஷ்ணாயில் விளக்கு தான் அந்த விளக்குக்கு மேலே காமிச்சோம்னா அந்த கண்ணாடிலாம் கருப்பாயிடும் அது கருப்பு ஆனதுக்கு அப்புறம் அதுதான் எங்களுக்கு கூலிங் கிளாஸே அதுதான் இந்த கண்ணாடி பாட்டில் ஓடுல வெள்ளை கலர் பாட்டில் ஓடா இருக்கும் அது விளக்குக்கு மேலே காமிச்சோம்னா கருப்பா படிஞ்சிரும் அதை எடுத்துட்டு போய்ட்டு வச்சு பார்த்துட்டுலாம் இருக்க வருவோம் சின்ன போதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க வருவோம் கூலிங் கிளாஸ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா நிறைய பேருக்கு கிடைக்காது இருக்காது நகர்புறத்துல இருக்கும் கிராமப்புறங்கள்லாம் கிடைக்க வராது பெரும்பாலும் நிறைய பேர் வந்து தான் பாக்க வருவாங்க பார்த்துருக்குறோம் ஒன்றும் ஆனதெல்லாம் கிடையாது அதனால விஞ்ஞானம் சொல்றது நம்ம தான் ஆக வரணும் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நேரடியாக அதை பார்வை செய்து நீ பாவியாக இருந்தாலும் புண்ணியனாக இருந்தாலும் அது சக்தியை நேரடியாக நீ உள்வாங்கிக்க கூடாது ஏன்னா பார்வை வழியாக தான் பல விஷயங்கள் நமக்குள்ள வந்து உள்ள வந்து சேரக்கூடியதோ நம்ம கிட்ட விலகக்கூடிய நிகழ்வுகளோ உண்டாக செய்ய வரும் அதான் தெய்வ தரிசனத்தின் போதும் பார்த்தீங்கன்னா ஆரத்தி காட்டுற போது கண்ணெல்லாம் மூடாதீங்க கண்ணை திறந்து ஆரத்தியை பாருங்க அந்த அக்னியை உள்வாங்குங்க பார்வை வழியாக தான் உள் வாங்க முடிய வரும் பார்வை வழியாக உள்வாங்குங்கன்னு சொல்ல வருவாங்க எந்த ஒரு நிகழ்வும் சரிங்க சில பொழுதுல கண்ணை மூடி தியானம் செய்யுங்க அத நல்லது வெளி உலகத்தை பார்க்காமல் கண்ணை மூடி உள்ளுக்குள் இறைவனை கண்டு தியானம் செய்யுங்கன்னு சொல்ல வருவாங்க அந்த சூட்சமங்கெல்லாம் இந்த கிரகண தன்மைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்து வரலாம் ஆக இந்த கிரகணத்தை நேரடியா நீங்க பார்த்துக்காதீங்க இப்படி இருந்தா சிறப்பாக இருக்க வரும் ஆக இந்த ஆத்ம விகாரம் உள்ளவங்க எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த கிரகணத்துல சொல்லப்பட்ட விஷயந்தான் ஆத்மா மோட்சம் அதாவது புண்ணிய சக்தி நிறைஞ்சவங்க அதை எப்படி பயன்படுத்தணும் புதுசா எதையும் செய்துக்காதீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க மந்திரம் சொல்லலாம் நன்மைக்காக நன்மை செயலுக்காக செய்யக்கூடியது சாதாரண சாமி கும்பிட்டு இருக்க வர்றது இப்படி செய்துக்கு வரலாம் சந்தர்ப்பவாதிகளாக பாவம் இருக்கக்கூடியவங்க மட்டும் சந்தர்ப்பவாதமாக மந்திரங்களை சொல்லி அதை விளக்குவதற்கான பூஜைகள் செய்யறது யாகங்கள் செய்யறது செய்துக்கலாம் ஆனால் சக்தி நிறைஞ்சவங்க அந்த யாக பூஜைகள்லாம் செய்யக்கூடாது இந்த சடங்குகள் அக்னிக்கிட்ட போகக்கூடாது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பூஜைகள் செய்வத எதையும் செய்யக்கூடாது அமைதியாக இருக்க வரணும் அப்படிங்கிறது சொல்லி இருக்க வருவாங்க ஆக அதுலேருந்து இருந்து காக்கக்கூடிய இருதரப்புக்கும் காக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை தர்பை தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க அடுத்தபட்சமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கினாக்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமியை வந்து தடுக்கிறபோது நமக்கு வந்து சந்திர கிரகணம் உண்டாக வருது இந்த சந்திரன் யாருன்னாக்கா மனசு மனசு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகணத்தின் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பௌர்மி தினத்துல தான் நமக்கு வந்து உண்டாக வரும் இந்த பௌர்மியை நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்ய வரும் வேண்டி இப்போ கூட வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா நம்ம வந்து செய்ய வருவோம் ஏன் அப்படின்னா ரொம்ப விசேஷமான பௌர்ணமி எதுன்னாக்க பௌர்ணமி தான் ஏன்னா சூரியன் மிக அதீதமான சக்தியோடு இருக்கக்கூடியது பூமிக்கு மிக நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம பூமியை நெருக்கமா போக வருது நம்ம சொல்ற போது சூரியன் கொஞ்சம் நெருக்கமா இருப்பாருன்னு சொல்லி வரோம் நம்ம அப்படியே சொல்லிக்க வரலாம் புரிஞ்சுப்பீங்க நீங்க இப்போ இந்த அமைப்பில் சூரியன் கிட்ட தான் வந்து சந்திரனுக்கு வந்து அதிகபட்சமான ஒளிகள் கிடைக்க வருது இல்லைங்களா அப்போ அது இருக்கக்கூடிய இந்த சந்திரன் பூமிக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒளிகளை வந்து கொடுக்க கொடுக்கிறது பிரகாசமான சந்திரன் இருக்க வருது சரிங்க இந்த மாதிரி ஒளி பெருகி நிக்கிறதுக்கும் ஒளி குறைஞ்சு இருக்கிறதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற மனசுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா இந்த மனசு இந்த மனசுல படக்கூடிய ஆசைகள் எல்லாம் அப்படியே நடக்கணும் அப்படின்னா இந்த மனசுல பட்டதெல்லாம் நிகழணும் அப்படின்னு சொன்னாக்கா சந்திரனுடைய சக்தி அற்புதமாக இருந்தால் மட்டுமே நடக்கும் நம்ம பிறக்கிற போது இருக்கிற ஜாதகத்திலயும் சரி சந்திரன் நல்லா இருந்தாதான் நல்லா இருந்தாதான் நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அதே போல வெளியில இப்போ நம்ம என்றோ பிறந்துட்டோம் இப்போ சந்திரன் மண்டல தேயாம பரிபூர்ண வளர்ச்சியோடு நல்லா இருந்துச்சுன்னா அன்றைய தினத்தில் அந்த மனசால் நம்மகிட்ட ஒரு குஞ்சு நெஞ்சம் தோஷப்பட்ட மனசாக இருந்தாலும் பரவாயில்ல பிறக்கிற போதே தோஷமா பிறந்து வாச்சு சந்திரன் கெட்டு நம்ம ஜாதகத்தில் ஒரு தவறான நட்சத்திரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம அதில் தான் பிறந்துட்டோம் அப்படின்னாலும் சரிங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனசு மனசுல பட்டது ஆசையை நடத்த முடியாத ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இந்த தோஷம் இருக்கிறவங்களும் சரிங்க ஒரு பௌர்ணமியில சந்திரன் நல்லா சிறப்பாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் எனக்கு இந்த ஆசையை நடக்கணும் இந்த கோரிக்கைலாம் நடக்க வரணும் இந்த ஆசையை நடக்கணும் கோரிக்கை நடக்கணும் இப்படியே நினச்சிட்டு தியானம் பண்ணுறது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அழாம மனசை பௌர்ணமியில் அழறோம் வேதனை படுறோம் கெஞ்சிரும் வேதனை எல்லாம் நினச்சி பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது அப்படியே பெருகிடும் ஏன்னா அந்த சந்திரன் இருக்கிறாரு இந்த சந்திரன் நீங்கள் அன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறீங்க அழுகியும் வேதனையும் வெறுப்பாகவும் கடுப்பாகவும் வச்சிருக்கிறேன்னா அதுவே ஆசீர்வதிக்கணும் அதுவே பெரியடும் அந்த சந்திரனை நான் மகிழ்ச்சியாக வச்சிருக்கேன் எல்லாரையும் நான் வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன் எல்லாரும் இந்த உலகமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு மேலும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மகிழ்ச்சிக்காக எனக்கு இந்த மகிழ்ச்சியெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் நடக்கிறதா என் கற்பனையால் நல்லா நான் உணர்றேன் எனக்கு மேலும் இதெல்லாம் நடந்தே ஆக வரணும் அப்படி சொல்லிட்டு மனசை அப்படியே சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு வச்சிங்களேன் இப்ப வெளியில் இருக்கிற சந்திரனை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க பிரகாசமான சந்திரனை கொண்டு வந்துட்டீங்க இது வந்து நிகழ்த்தி கொடுக்கும் இதுதான் தொடர்பு அத்தனைக்கும் அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை மகிழ்ச்சியும் ஒரு மனிதன் அனுபவிச்சிட்டு இருக்கிறான்னா அதுக்கு சந்திரனே மிக முக்கியமான காரணம் ஆத்மா எப்படின்னா இருந்துட்டு போகட்டும் நம்ம முன்னோர்கள் எந்த பாவத்தாலும் செய்துட்டு இருக்க வரட்டும் நான் செய்யல ஆனால் என்னிடம் ஒரு மனம் இருக்கிறது இந்த மனதை கொண்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்ப என்ன பண்ணலாம் இந்த மனசை சந்தோஷமா வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் இதுதான் வேற ஒண்ணும் இல்லை ஆன்மீக பாவத்துல அப்படி சொல்லி இருக்கிறாங்க நம்ம மேலை நாட்டும் நிறைய பேர் இதை வச்சு பல 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 புஸ்தகங்கள்லாம் எழுதி இந்த மனசான் காரணம் மனதான் அத்தனைக்கும் காரணம் மனசை எப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கனு சொன்னாங்க ஆனால் இந்த மனதனுடைய சக்திகள்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிற இப்படி வச்சுக்கனு சொல்ல வந்தாங்க இதுலேயும் எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இரண்டு தரப்புகள் உண்டு பிறக்கிற போதே இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் தாயாருக்கும் உரியவர் அவர் தான் நம்ம ஒரு நல்ல நினச்சதெல்லாம் இருக்கிறோம் அம்மாவுடைய ஆசீர்வாதம்லாம் இருக்க வருது பரிபூர்ண மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்பொழுதும் ஒரு பூரண சந்திரனாக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லைங்க என் மனசை அடிக்கடி கெட்டு போகுது நான் நிம்மதியாக இருக்க முயற்சி போனாலும் இருக்கிறவங்க என நிம்மதியாக இருக்க விட்றதில்ல என்னோட பழகிறவங்களும் சரி என்ன யாராலும் நிம்மதியாக இருக்க வர்றதில்ல வெறும் வேதனை தான் நான் என்ன பண்ணட்டும் நான் நினைக்கிறது ஒன்றால் நடந்தால் நான் நிம்மதியாக இருக்க வருவேன் நான் நினைக்கிற ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது நான் எப்படி தான் நிம்மதியாக இருக்க முடிய வரும் என் மனசை எல்லாரும் பாதிக்க வைக்கிறாங்க நான் சும்மா தான் இருக்கிறேன் ஆனா இதுக்கு சும்மா இருக்கிறது இல்லை என்னமா பாதிக்க வைக்கிறாங்க இல்லை நடக்கிற நிகழ்வுகள் அல்லது என்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்காதனால என் மனசை ரொம்ப பாதிக்குதுங்க என் மனசை பாதிக்குது அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் வந்து தேய்வரி சந்திரனா இருக்காரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் சந்திரன் கெட்டு போயிருந்தா தானே மனசு கெடும் ஆச்சுங்களா சந்திரன் கெட்டு போயிருந்தா மனசு கெடும் சூரியன் கெட்டு போயிருந்தால் நம்ம முன்னோர்கள்லாம் கெட்டு போயிருக்காங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்துல ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மனசுன்றது ஏன்னா மனசை கொண்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மனசை கொண்டுதான் இந்த உணர்வுகள் இருக்கு ஆசைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்க வரும் இல்லைங்களா இப்போ இந்த அமைப்புல ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க நான் மனசுல பட்டெல்லாம் எப்பவுமே நடந்துருங்க நான் நினைச்சா சாதிச்சிருவேன் அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க நான் நினைச்சா ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது நான் என்ன முயற்சி பண்ணால் நடக்க மாட்டேங்குதுங்க தடை தாங்க ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு சொல்ற கூடியவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு கிரகணம் ஏற்படுது அப்படின்னாக்கா அந்த சந்திரனுக்கு ஒரு பின்னம் உண்டாகுது பௌர்ணமியில நல்ல ஒளிகள் இந்த பூமி கிடைக்க வேண்டியது வந்து தடை செய்யப்படுவது இருளா ஆயிப்போகுது அப்படின்னாக்கா இந்த மனசு அமைப்புல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு ஆனந்தமா இருக்கிறாங்க பாத்தீங்களா சந்திரனை வந்து ரொம்ப நல்லதா பிறக்கிற போதே நல்ல அமைப்போட கடந்த பிறவிலேயே தாயுடைய நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கி இந்த பிறவில நல்ல சந்திரனோட சந்திரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல சில யோகங்களோட பிறந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகும் அவங்களுக்கு எல்லாம் தீட்டு தான் அது அங்க உண்டாகக்கூடிய கிரகணம் இவங்களுக்கெல்லாம் தீட்டு அது சந்திரன் உண்டாகுது ஐயோ நம்ம மனசுக்கு ஏதாவது படக்கூடிய ஆசைகள் ஏதாவது தடை உண்டாயிருமோ ஏன்னா அது தடை பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரம் அதனால என்ன சொன்னாங்க நம்ம பெரியவங்க இந்த நேரத்தில் நல்ல சந்திரனை பெற்றவர்கள் வாழ்வில் தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு போகக்கூடிய இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க மனசில் எந்த காரியத்தையும் நினைக்காதீங்க சும்மா இருங்க அமைதியாக இருங்க இல்லை தூங்கிடுங்க அமைதியாக தூங்கிடுங்க அது தானே உண்டாகுது கிரகம்ன்றது அமைதியாக தூங்கிடுங்க எதையும் சாப்பிடாதீங்க ஏதோ ரூபத்தில் வினைகள் வர பார்க்க வரும் எதையும் நினைக்காதீங்க ஏன்னா மனதால் உண்டாக்கக்கூடிய குற்றம் தான் நமக்கு விதியை அடுத்தடுத்து உருவாக்க காரணமாக இருக்கிறது காரணமே இந்த மனதால் உண்டாக்கக்கூடிய குற்றம் தான் மனதால் தானேங்க எல்லாமே உணர்ச்சிகள் தூண்டப்படுது ஆசைகள் படணுன்ற எண்ணம் உண்டாகுது இந்த ஆசையெல்லாம் இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்கிறது இன்னொருத்தனை வேதனைப்படுத்துறது அதனால உண்டாக்குற பாவங்கள்லாம் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வரக்கூடியது இல்லைங்களா இப்படி தானே எல்லாம் உண்டாகுது ஆக மனதால் தான் இந்த ஆத்மாவுக்கு குற்றம் உண்டாக வரும் அப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இந்த புண்ணியவானுகளுக்கெல்லாம் இந்த கிரகணம் ஆக்கப்பட்டது தோஷமாகத்தான் இருக்க வரும் அதனால எந்த காரியத்தையும் செய்யாதீங்க எதையும் நினைக்காதீங்க யாரோட யாரோட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கூட செய்யாதீங்க அமைதியா இருங்க குடும்பத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் பேசிக்க வேண்டாம் பொது விஷயங்களையும் பேசிக்க வேண்டாம் வீட்டு விஷயம் எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க அந்த காலகட்டத்தில் அது தப்பா போக வாய்ப்புண்டு நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லா நேரத்திலும் தான் ஆனா இந்த நேரத்தில் இந்த நல்லவங்களுக்கெல்லாம் நல்ல சந்திரன் சக்தி பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தடை வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் போடுற திட்டங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக போகலாம் அல்லது ஏமாந்து போகலாம் பின்னால் அது சதியாக மாறலாம் அதனால் எதையும் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க சுட்சமாக ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குங்க இப்படியே சொன்னாங்க சரிங்க சந்திரன் கெட்டு போயிருக்கு நாங்கள் எப்போவுமே வேதனையாக தான் இருக்கிறோம் இப்போ அந்த சந்திரகிரகம் பிடிக்கிறதுனால மட்டும் எங்களை என்ன புதுசாக மாறிடப்பதுன்னா ஒன்றும் இல்லை நாம் இந்த சந்திரன் ஏன் பாதிச்சதுன்னா ஏதோ ஒரு வகையில் தாயார்கிட்ட சாபம் வாங்கியிருப்போம் அது முன் ஜென்மத்தில் போ வாங்கியிருப்போம் இல்லை ஊராக இருக்கிட்ட மனம் கொண்டவர்தான் எல்லாரும் மனசு இருக்கு எல்லா உயிர்களுக்கும் மனசு இருக்கு இல்லையா நினைக்க ஒரு உணர்வுகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க வருது இல்லையா குறிப்பா மனுஷன் நம்ம கணக்கெடுத்துக்கு வரலாம் அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து பாவ சாபத்தை எல்லாம் வாங்கியிருக்கிறோம் ஏன்னு வச்சுங்களேன் இந்த மன இந்த மன விகாரம் ஆயிட்டு இருக்கும் இந்த மனசுன்ற சந்திரன் நமக்கு விகாரம் ஆயிட்டு இருக்கும் அதுதான் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து ராகு கேது சனி நட்சத்திரங்களை உட்கார்றது சனியோட சேர்றது ராகு கேதுவோட சேர்ந்து போறது சந்திரன் இல்லை குருவுக்கு ஆறு எட்டில் சந்திரன் அமர வர்றது இது போல் நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு நம்ம ஜாதகத்தில் சந்திரன் ஒருவரை வைத்தே நம்ம ஜாதகத்தை அழகாக சொல்லிடலாம் அந்த யோகம் இந்த யோகம் எந்த யோகனா இருக்கட்டும் மனசுன்றது யோகமாக இருக்குதா ஆத்மாங்கிறது யோகமாக இருக்குதா எதாவது நம்ம கண்ணுக்கு தெரியும் என்னால் ஆன முயற்சியை நான் சம்பாரிச்சிக்க முடியும் என்னால் முயற்சியை என்னால் சாதிக்க முடியுங்கிறது மனசு இல்லைங்க எனக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் வேணும் என்னை கடந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கணும் அதுக்கான பிராப்தம்லாம் இருக்குதாக்கா அதுக்கு ஆத்மா சூரியனை பார்த்தாக்க வரணும் இந்த ரெண்டே கிரகத்தை வச்சு அவங்க எங்க இருக்கிறாங்க யாரால் பார்க்கப்பட்டாங்க யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க எந்த நட்சத்திரக்கார இருக்கிறாங்கன்றத வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஜாதகத்தை சொல்லிடலாம் ஆக இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எளிமையான விஷயம்னா இந்த இரண்டு கிரகங்களை வச்சு நம்ம எல்லாவற்றையும் அழகான முறையில் சொல்லி விடலாம் அப்போ அந்த வகையில் இந்த மனசு என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டு சொன்னா எல்லாம் பாதிச்சிடும் ஏதோ ஒரு வகையில் இந்த மனசால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சாபத்தை நம்ம வந்து வாங்கிடுறோம் இப்படி வாங்குற போது என்ன ஆக வருதுன்னா இந்த சந்திரன் இந்த பிறவியில் நம்ம பிறக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கெட்டு போயிருக்கும் ஆகாத நட்சத்திர கால் நிற்க வருது ஆகாத கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது இப்படி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து உண்டாகிட்டு இருக்க வரும் இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிரகணம் தான் எப்பவுமே கிரகணம் தான் அதை பார்த்தாலே சொல்லிடலாம் கிரகண தோஷமாக ராகுக்கு அதுக்கு இடையில இருக்கிறது கிரகண தோஷம் ஜோசிசை சொல்லக்கூடியது ஒருபுறம் இருக்க வரட்டும் சந்திரன் கெட்டு போனாலே அது கிரகண தோஷம் தான் சூரியன் கெட்டு போனாலும் அது சூரிய கிரகண தோஷம் ஜாதகத்தில் ஏன்னா ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படாத சில விஷயங்கள் இந்த தோஷங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம வான மட்டும் தான் இன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாமே சொல்லிட்டு வரும் ஜோதிடர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நம்ம ஜாதகத்திலையும் சூரிய கிரகணம் இருக்கா சந்திர கிரகணம் இருக்கா கண்டுபிடிக்கணும் நம்ம பிறக்கிற போது அந்த கிரகணம் இருந்திருக்கணும் வான மண்டலம் அவசியம் இல்லை எந்த கிரகத்தோட எப்படி இருக்கு நம்ம சூரியன் நம்ம சந்திரன் எப்படி இருக்கிறாங்க அது கிரகணமா இல்லையா இத முதல்ல தெரிஞ்சு அதை முதல்ல சரி பண்றதுக்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் ஒரு கோயிலுக்கு போனா எனக்கு சரியாயிடும்ன்றதெல்லாம் வந்து முதல்ல ஒரு ஒரு மன பரிகாரம் தானே வழிய முழுமையான பரிகாரம் கிடையவே கிடையாது வாழ்வியல் நடைமுறை மட்டும்தான் முழுமையான பரிகாரம் அதுக்கு நிறைய நிதானம் பொறுமை வேணும் அது மக்களுக்கு இன்னைக்கு வந்து கிடையாது அதனால ஜோதிஷ்யம் பார்க்கறதுக்கே பயமா இருக்க வருது ஏன்னா எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கிறாங்க மக்களை புரிய மாட்டேங்குது மக்களுக்கு நம்ம சொன்னோம்னா நம்மள ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் இந்த அமைப்புகள் சிலதெல்லாம் உடனே தீரும் சிலதுக்கு பரிகாரம் உண்டு சிலது பரிகாரம் இல்லை நம்ம கர்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மா அனுபவிச்சு தான் ஆகணும் இது ஏற்று தான் ஆகணுன்றோம் நான் தான் உங்களுக்கு நிறைய காசு கொடுத்துருக்குறேன்ல நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லணும் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி தான் கிரகத்தை நம்மளால் மாற்றவும் முடியும் எந்த ஜோசியினாலும் மாற்றிட முடியும் அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்க வரணும் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னா ஏமாற்றி பொய்யை தான் சொல்லி வரணும் பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக பேசுனா பொய்யை பேசுனா அடுத்த நிமிஷம் இவன் பேசுனது போயிடா நமக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி அப்புறம் ஏமாறுவாங்கல்ல இப்படிலாம் கட்டுப்படுத்துறாங்க ஜோசியர்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க இப்படிலாம் நிறைய வேடிக்கைலாம் நிறைய இருக்குது எனக்கு நிறைய நடந்து தான் ஜோசியத்தை கண்டாலே ஒரு பெரிய ஒரு அச்சம் இதை கடந்த நிலைக்கு நம்ம போக வரணும் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதனோட தொடர்பு கொள்றதுக்கு நம்ம கொஞ்சம் தகுதி இல்லை எனக்கு அப்படிங்கிற தான் ஏன்னா அவங்களோட டிராவல் பண்ணோன்னா நான் கொஞ்சம் பொய்யெல்லாம் நிறைய பேசியாக வரணும் நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியாக வரணும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஜோடனை எல்லாம் பண்ணியாக வரணும் அது எனக்கு வர போட்டாலும் அதனால தான் நான் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறது இல்லையா உண்மையான ஜோசி இருக்குது இருக்குப்படியா சொல்லியா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் தாராளமாக சொல்ல வருவேன் ஆனால் எல்லாரும் அப்படி ஒத்து வர்றது கிடையாது அதனால் என் குருநாதர்களுடைய ஆணைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க வரேன் ஜாதகம் நீங்கள் சொன்னால் நான் பார்க்குறேன் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு உறுதியாக நான் இருக்க வரேன் சொன்னாங்கன்னா விரைவில் நான் ஜாதகமும் பார்க்க வருவேன் ஏன்னா இது இந்த இடத்துல இதை சொல்லிக்க வரேன் அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையில் மிக முக்கியமான உண்மைங்கிறது இந்த கிரகணம் இருக்குதா இல்லையா அது இருக்கு அப்படின்னா அதுக்குரிய நடவடிக்கை தான் நம்ம எடுத்தாக வரணும் அதுக்கு சிலருக்கு காலங்கள் ஆக வரலாம் நாம தான் பயிற்சி பண்ணியாக வரணும் இருக்கோ ஒரு அர்ச்சகருக்கோ நான் பணத்தை கட்டுக்கட்டாக கொடுத்துட்டேன் எனக்கு பதிலாக நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்போ உங்களுடைய பசிக்கு நீங்க தான் சாப்பிடுவீங்க இல்லையா இப்போ நீங்க தான் உங்களுக்கு பசி அடங்கும் இல்லையா அதே போலதான் பரிகாரங்கிறது தான் மனசு இருக்கு அந்த மனசு வந்து மாத்தி ஆகணும் தோஷத்தோட இருக்கு மாத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சி தான் எடுத்தாக வரணும் ஜோசியர்கள் எடுக்க முடியாது அர்ச்சகரை எடுக்க முடியாது எதுவும் உங்க மன திருப்திக்காக ஜோசியர் சொல்ல வருவாரு உங்கள் மன திருப்திக்காக வேண்டிய நான் அர்ச்சனை பண்றேன் பூஜைகள் பண்றேன் கவலைப்படாதீங்க எல்லாம் மாறிடுன்னு சொல்லி அர்ச்சகரும் உங்களுக்கு சொல்ல வருவார் ஆலயத்துக்கு நீங்க போறீங்கன்னாக்கா நம்பிக்கை கொடுக்க வருவாங்க இது தவறல அதை நம்ம புடிச்சுக்கிட்டா நம்ம அதை தொடர்ச்சியா நம்ம அதையே கடைப்பிடிக்கிறது ஒரு நல்ல விஷயங்களை செய்யறது பிறர் மனசை வந்து சந்தோஷப்படுத்துறது இது போல செயல்களை நம்ம வந்து செய்ய வரணும் பரிகார முறைகள்ங்கிறது அப்படித்தான் அது வாழ்விலா நம்ம கொண்டு வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும் பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் ஒரு கடினமான இலக்கலாம் மீண்டு வெளியே வர முடிய வரும் எல்லாம் ஒரு நிமிஷத்துல ஆகக்கூடிய ஒரு நாளில் ஆகக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலதுக்கு தான் எல்லாத்துக்கும் பொருந்தே பொருந்தாது ஆக இது போன்ற மனநிலையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் குறிப்பாக ராகு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் கேதுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் சனிசுருடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இயற்கையாகவே சந்திரன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டுதான் இருக்க வருவார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தோஷத்தில் இருக்கிறவங்கன்றதை எளிமையாக தெரிஞ்சுக்க வரலாம் ஆச்சுங்களா அப்போ இந்த நிகழ்வு தன்மை உள்ளவங்கள்லாம் இந்த சந்திரன் கட்டுற போது என்ன பண்ண வரலான்னா இப்போ முழுமையாக தடுக்க வருது சந்திரன் எப்பொழுதெல்லாம் பிரகாசமா இருக்கிறாரோ இந்த நட்சத்திரக்காரர்களும் சரி அல்லது இந்த சாபம் பெற்றவர்கள் எப்பவுமே சந்திரன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குனாலும் சரிங்க சாதாரணமாக சந்திரன் நீங்க எப்போ பார்த்தாலும் சரிங்க கஷ்டம்தான் கொடுக்க வரும் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் எங்க சந்திரனை பார்த்தாலே எங்க ஆக மாட்டேங்குதுங்க மூன்றாம் முறை ஒன்றும் பண்ணாதுங்க நான்காம் முறையை பார்த்தா கடினமான கஷ்டம் கொடுக்க வரும் பௌர்ணமியை பார்த்தாலும் கடினமான கஷ்டங்கள் கொடுக்க வரும் நீங்க அனுபவத்துல நீங்க செக் பண்ணி பார்க்க வரலாம் சந்திரன் உங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னா நீங்க வானத்தில் சந்திரனை நீங்க எப்ப பார்த்தாலும் சரிங்க கொஞ்சம் அதுக்கப்புறமே பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமா தாங்க இருக்குது மறுநாள் கூட சரிங்க ஒரு தெளிவாக இல்லை குழப்பம் உண்டாகாது தெரியல சந்திரனை பார்த்தாலே எனக்கு ஆகலைங்க நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாது இன்னை நீ கண்டுபிடிச்சு பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் அப்ப என்ன காரணம்னா நீங்கள் பிறக்கிற போதே அந்த சந்திரன் கிரகணமாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல தோஷமா இருக்க வர்றதுனால உங்களுக்கு சந்திரனை பார்க்கற போதெல்லாம் இந்த சந்திர பொழுதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மனம் பேதளிக்கும் வெறுப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று வேதனையை பேசிட்டே இருக்க செய்ய வரும் இப்படி வெறுப்பாக இருக்க வரும் நிறைய வெறுப்புகள்லாம் குறிப்பாக இருக்க வரும் ஆக சந்திரன் கெட்டு போயிருக்கிற ஜாதகளுக்கு சந்திரன் வரக்கூடிய எந்த காலகட்டமாக இருந்தாலும் பாதிப்பு இருக்க வரும் இந்த கிரகண நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அங்கேயே கெட்டுடுறாரு இல்லையா உங்களே ஆல்ரெடி கெட்டு போயிருக்கு ஆனால் ஒரு வாய்ப்பு அந்த கெட்டு போனதுக்கு உங்களுக்கு தண்டனை தர ஒவ்வொரு நாளும் சந்திரன் இரவில் வந்துட்டு இருக்கார் அவர் அவர் இரவில் வந்து என்ன பண்ணார் உங்களுக்கு அந்த சக்தி இந்த பூமியில் வழங்குறாரு உங்களை அதை வந்து தாக்கிட்டே இருக்க வரும் இப்போ அந்த சந்திரன் தாக்க முடியாத இந்த பூமிக்கே சக்தி கிடைக்காத ஒரு காலகட்டம் கிரகணம் பொழுது மட்டும்தான் இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொற்காலம் மாதிரி இந்த காலகட்டம் அப்போ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்திக்கலன்னா அதேதான் சூரிய கிரகணத்தை எதை பயன்படுத்தணுமோ ஒரு மந்திரங்கள் சொல்றது தர்புல்ல உட்காந்துக்கிட்டு இல்ல ஒரு செவ்வ வண்ண கம்பளத்துல அமர்ந்துகிட்டோ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் உள்ளவங்க மட்டும் கருப்பு துணியில் உட்கார வருவாங்க காலபைரவர் பூஜைகள் செய்ய வருவாங்க சனிஸ்வரருக்கான அமைப்பு ஏன்னா சந்திரனை தடுக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குன்னா சனிஸ்வரருக்கு மட்டும்தான் உண்டு சனிஸ்வரைய குருநாதனா காலபைரவருக்காக கருப்பு துணியை கீழே போட்டுட்டு அதுல உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆக இது இந்த தோஷம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு துணியில உட்கார்ந்து என்ன பண்ண வருவாங்க அது முறையான குரு உபாதனை கேட்டுட்டு தான் செய்ய வரணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை மட்டும் இதுல கொடுக்க செய்ய வரேன் ஆக தோஷம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி செய்ய வருவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க கழுத்தளவு இல்லை இடுப்பளவு தண்ணியில நின்றுக்கிட்டு ஜபம் படிக்க செய்ய வருவாங்க மந்திரங்கள் குறிப்பாக படிக்க வச்சு என்னுடைய தோஷங்கள்லாம் விலக வரணும் என்னுடைய மாயை விலக வரணும் என் குற்றங்கள் யாவும் மனவிகாரங்கள் யாவும் விலக செய்ய வரணும் அத்தனை தோஷங்களையும் நான் எப்பொழுதும் மனசு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வரணும் என் தாய் சாபங்கள் எந்த பிரிவில் பெற்று இருந்தாலும் அதெல்லாம் விலக செய்ய வரணும் அப்படி சொல்லி இந்த கிரகண நேரத்தில் அழகான முறையில் உட்கார்ந்து செய்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்க வரும் இந்த தான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்குள்ள இந்த வித்தியாசங்கள் தெரிகிறது கிடையாது யாரு பண்றதுன்னு சந்திரன் நல்லா இருக்கிறவங்க அப்பெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை சும்மா இருந்தாலே போதுமானது சந்திரன் இயற்கையாவே ஜாதகத்துல கெட்டு போயிருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும் இந்த கிரகணம் போடுதுல அப்பா நமக்கு ஒரு சந்திரன் நமக்கு வந்து தண்டிக்க இன்னைக்கு வரல குறிப்பிட்ட எவ்வளவு நேரம் இருக்கதோ கிரக நேரம் அந்த நேரம் நம்ம கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம இந்த மன ரீதியான இருக்கிற இந்த குற்றங்களை வந்து விளைக்கிடணும் மாத்திடணும் அப்படின்ற என்ன பண்ணும் இதே அக்னி வந்து யாக நிகழ்த்துறதோ அல்லது தண்ணியில நின்று ஜபம் செய்ய வர்றதோ இல்லை ஒரு தர்பாயில உட்காந்துட்டு மந்திர ஜபங்கள் செய்ய வர்றதோ இப்படி செய்து அழகான முறையில மாத்திக்க வரணும் இதையும் அதர்ண வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் சித்தர்கள் நிறைய அற்புதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க தான் எதுக்குன்னு தெரியாம போட்டு குழப்பிக்கிறோம் விளக்கம் சொல்ல யாரும் இல்ல அப்படியே விளக்கம் சொன்னாலும் இது பெரிய வீடியோவாக இருக்க பார்க்குற மாதிரி ஓடிடுறாங்க வாழ்க்கையில பல விஷயங்களை நான் பல காலங்கள் இந்த வருமானம்ன்றதெல்லாம் பலதையும் இழந்து அது மேலே பட்டுதல் வைக்காம வெறும் இந்த ஞானம் 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 ஞானம்னு சொல்லி தேடி இன்னும் நான் ஓடிட்டு இருக்க வரேன் இதெல்லாம் என்னன்னா விஷயங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்க வரணும் மக்களுக்கோடு பகிர்ந்துக்க வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் அந்த வகையில் நம்முடைய பதிவுகள் எல்லாம் எடுத்துகிட்டோம்னாக்கா முன்னோர்கள் ஏன் வச்சாங்க அதுக்கு பின்பலத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ரகசியம் என்ன யாருக்கு பயன்படணும் யாருக்கு பயன்படாது எப்படி தீட்டுன்னு சொல்றாங்க எல்லாருக்கும் பொதுவானதா இல்ல இது ஒரு சாரருக்கு மட்டும்தானா இப்படி விஷயங்கள் தான் குறிப்பாக எடுத்துக்க வரணுங்க இப்ப கர்ப்பிணிகள் கடைபிடிக்கிற விஷயம் இருக்கு நான் ஏற்கனவே இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்த தர்பே அமைப்புல அவங்க எப்படி நடந்தாங்க இந்த கிரகண வேலையிலன்றதெல்லாம் போட்டிருக்க வருவேன் இது முதல் முறையாக உங்களுக்கு இப்பதான் தெரிவிக்கிறேன் நினைக்கிறேன் முதல் முறையாக இந்த உலக மக்களுக்கு இதை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வரேன் ஆணவ வகந்தையெல்லாம் எதுவும் கிடையாது புரிஞ்சுக்கிறதுக்கான தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகளை கொடுக்கணும்னு சொல்லி முடிவுகள் செய்வரேன் ஆகிய இதில் அழகான முறையில் பயன்படுத்திக்குவாங்க இவ்வளோதான் ரகசியம் இதில் இருக்கிறத விஷயம் தான் சந்திரன் போனால் மனசு கெட்டு போயிடும் சூரியன் கெட்டு போனால் ஆத்மா கெட்டுப்போக வரும் இவ்வளோ தான் எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே ஆத்மா கெட்டு போனவங்களுக்கு அந்த சூரிய கிரகணத்தை பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே ஆத்மா நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த சூரியனுடைய கிரகணத்தின் போது அமைதியாக இருக்க வரணும் அதுபோல் ஏற்கனவே மனசு கெட்டு போனவங்க சந்திரகிரணத்தை பயன்படுத்தி வரணும் ஏற்கனவே மனசு நல்லா இருக்கிறவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறவங்க அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் தீட்டா அதை பாவிச்சு எதுவும் சாப்பிடாம அமைதியானவர் எதுவும் பேசாமல் வாய்தாரத்தோட பேசாமல் எந்த செயலையும் சிந்திக்காமல் பேசாமல் இருந்து இதை கடைபிடிச்சிக்க வரணும் இவ்வளோதான் விஷயம் அப்போ ஒரு கோயிலெலாம் ஏன் மூடுறாங்கன்னு பார்க்குற போது கோயிலுங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான் அங்க தெய்வம் இருக்காரு அங்கே போனாலும் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம பிரார்த்தனை எல்லாம் நடக்க சொல்லி இந்த பிரார்த்தனை கேட்கறது மனசால கேட்கறதுதான் அப்போ மனசால நீங்க கேட்க போறீங்க நம்பிக்கையோடு போறீங்க அங்கே தெய்வ சக்தி இருக்கிறதா நினை நினைக்கிறீங்க நீங்க அங்கே போற போது மனசக்தி தடுக்கணும்னு சொல்லி தானே விதி சந்திரகிரகணத்துல மனசால தடுக்கூடிய சக்திகள் தடுக்கப்படணும் தான் விதி அப்போ நீங்க சந்திரகிரண பொழுதுல கோயில் தந்திருக்க நீங்க போறீங்கன்னா நீங்க நினச்சது எதுவுமே நடக்காதான் கோயிலை மூட சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சாங்க அப்புறம் தீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் பின்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாச்சு ஏன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் கழுவி தள்ளிடுறோம் மொட்டை மாடி யாரும் கழுவி தள்ளுறது கிடையாது தீட்டுனா எல்லாரும் தீட்டு பூமியில் எல்லாருமே தீட்டு இல்லையா அதனால அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுன்னா மனதளவு கழிக்கிற ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் அதை பத்தி நம்ம உள்ள நுழைய வேணால் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் உண்டாகிடும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அது போல இந்த சூரிய கிரணத்திலையும் சரிங்க பகர்ப்புடுதல் வரக்கூடியதான் சூரிய கிரணம்லயும் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை மூடிடுவாங்க ஏன்னா நம்முடைய சக்திகள் நம்ம ஒரு தான தர்மங்கள் செய்கிறோங்க ஒரு ஆ மனசை சந்தோஷப்படுறதுக்காக செய்கிறோம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அமாவாசையில் நம்ம பித்திருக்கள் நம்ம வந்து தானங்கள்லாம் கொடுக்க வரோம் சூரியன் சாட்சியா கொடுக்க வரோம் நம்முடைய முன்னோர்கள் போய் சேர வரணும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய இருக்கக்கூடிய அருவமாக இருக்கக்கூடிய அந்த நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம தீதவசங்கள்லாம் கொடுக்க செய்ய வரோம் இல்ல நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை வந்து சூரியன் சாட்சியா நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சூரிய பொழுதுல நம்ம ஆலயத்துக்கு போற பொழுது பகற்பொடுதல் ஆலயத்துக்கு போற பொழுது நமக்கு நம்முடைய ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமாக நமக்கு சில அபூர்வமான சக்திகள்லாம் நம்ம கிடைக்க வரும் நம்ம எங்கே நம்பி போகிறோமோ அங்கேருந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம கோயிலுக்கு தான் நம்பி போவோம் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி அங்கே இருந்து நம்ம சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது ஆத்மா நம்பி போற போது அந்த ஆத்மாவே கெட்டு இருக்குது கிரகணம் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு நடக்காது தோஷப்பட்டு போயிடுச்சு இல்லையா அதனாலே வேண்டிய சூரிய கிரகணத்தையும் கோயில்கள் மூட வருவாங்க இவ்வளோதான் ரகசியம் இவ்வளோதாங்க எளிமையான இதில் எக்ஸ்ட்ரா பில்டப்பு ஃபிட்டிங் எல்லாம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதெல்லாம் வந்து குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இருக்க வராது இதை எப்படி பண்ணணும் யார் பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே தர்பி பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் இதே கிரகணத்துக்கு கர்ப்பிணி பண்ணுங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி போட்டுட்டேன் இந்த பதிவில் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய கிரகணம் நமக்கு எந்த பாதிப்பும் தராது இங்க கிரகணமே உண்டானாலும் யாரு நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட இப்ப நான் வச்சுட்டேன் இப்போ நீங்க தெளிவா இருக்க வருவீங்க இப்போ நீங்களே ஒரு சாஸ்திரிகள் தான் இது சம்மந்தமான விஷயத்த யார் கேட்டாலும் தெளிவாக நீங்கள் பிறரோட வந்து சொல்ல வரலாம் அதனால இது வாழ்வில நம்ம வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்ம தலைமுறையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் நிச்சயமாக அனுபவித்து தீரவரவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு தான் இருக்கும் அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அழகாக சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அனுப்ப வையுங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்காக நான் சொல்லலை இதை அவங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்கள தெரிவிங்க ஏன்னா தெரியாதவங்களுக்கு வைக்கிறது ஒரு நல்ல ஒரு தர்மம் தான் நான் தர்மமாக நினைத்து தான் இந்த காரியங்களை செய்துட்ருக்க இருக்கிறேன் நீங்களும் அதில் பங்கெடுத்துக்குவாங்க உங்களுக்கும் தர்மங்கள் சேர வரும் ஏன்னா இறைவன் வந்து இந்த லோகத்தில் அவதாரம் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது போதனை பண்ணிட்டு போகிறதுக்காக தான் கீதையெல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் பிறருக்கு உபதேசம் செய்யறீங்க சரிங்க நீங்களும் வந்து கீதை கொடுத்ததுக்கு நான் ஒரு மகானுடைய புண்ணியங்கள் உங்களுக்கும் கிட்ட செய்ய வரும் அகில நன்மைகளை செய்யுங்க நன்மைகளை எல்லாருக்கும் பரப்புங்க அது எல்லாவற்றுக்கும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்க வரும் மேலும் ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குன்னா உங்க ஜோதிடம் இல்லாம பொதுவாக ஆன்மீக சந்தேகம்னாக்கா கமான் பாக்ஸ் தெரிவிக்க வாங்க நான் தெரிவிக்கிறேன் மேலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் தெரிவிக்கிறீங்க நான் பார்க்க வரேன் பதில் என்னால் கொடுக்க முடியல அதனால் தயவு செய்து மன்னிச்சுருங்க தயவுசெய்து மன்னிச்சுருங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது நான் ஆரம்பத்தில் ஒரு சிலர்கள்லாம் கொடுக்குற போது பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய கேள்விகளை கேட்குறாங்க ஜோதிட கேள்விகளை கேட்குறாங்க அப்போ அவங்கள மட்டும் நம்ம கண்டுக்கல அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆத்ம வேதனை நிச்சயமாக என்னை தாக்க பார்க்க வரும் அடுத்து என்னுடைய செயல்களை செய்ய முடியாமல் பல தடைகளெலாம் உண்டாக வரும் அதனால் பொதுவாக நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி சாமி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதில் நான் எதுவும் கொடுக்கல அதனால் நான் கொடுக்கலன்றதுக்காக தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி தெய்வீங்க நிச்சயமாக நான் பார்த்துக்கொருவேன் அதனால் என்னுடைய விஷயம் இவ்வளவுதான் தெரிவிச்சுட்டேன் அதுபோல் வாட்ஸ்அப்லேயும் சரி புத்தகம் கொடுக்குற போது நான் செல்ஃபோனை பயன்படுத்திட்டு இருந்தேன் இப்போ நான் அதை பயன்படுத்துறது கிடையாது வேறொருக்கிட்ட அந்த செல்ஃபோன் இருக்க வருது அதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பலதரப்பட்ட கேள்விகளாக கிட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் என்னால் பதில் கொடுக்க முடியாது நான் ஒரு ஆள் நிறைய விஷயங்கள் எழுது கூடியவன் நிறைய விஷயங்கள் சிந்தனை பெற்றுக்கூடிய நிறைய ஜபங்கள்லாம் செய்யக்கூடியவன் நான் நான் அதிலேயே இருக்கிற போது என்னுடைய ஆன்மீக பணிகள்லாம் பாதிக்கப்படுறதுனால முழு நேரமும் நான் அதில் இருக்கவும் முடியாது அதனால் என்னடா நமக்கு பதில் கொடுக்கவே இல்லை இந்த நினைக்க வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் கேட்க வரீங்க நான் என் குருநாதர்களுடைய அனுமதி கிடைத்தால் விரைவில் ஜாதகம் பார்க்க வருவேன் ஜாதகம் பார்க்குற போது இந்த பதிவிலேயே நான் கொடுக்க வரேன் அப்போ தாராளமாக தொடர்பு கொள்ளுவாங்க இப்பொழுது நான் வந்து குருவருடைய அனுமதி கிடைக்காமல் நான் எதுவும் பார்க்க மாட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நல்ல செயலோடு உங்களை நான் வந்து அணுகணும் அப்படின்றதுக்காக நான் பார்க்க வரேன் அதனால தான் காரணம் பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நான் எப்போவும் நான் ஜாதகம் பார்க்க இருக்க வருவேன் ஆனால் என்னுடைய நோக்கம் அது வல்ல என்னுடைய நோக்கம் அது வரல பிறவி பயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இறைவன் என்னை ஏன் படைச்சார்ன்றது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது என் குருநாதர்கள் எனக்கு வழிகாமிச்சாங்க அதனுடைய செயலை சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய என்னுடைய தவத்தை நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்க வரேன் அவ்வளோதான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்க வரலாம் நன்றி வணக்கம்